ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீட்டில் ஆப்ஷனல் கொஷின் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து நல்லதா கெட்டதா, அதில் என்னென்ன பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா, நெகட்டிவான விஷயம்னு கிடையாது, நீங்கள் எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இந்த ஆப்ஷனல் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும், ஒரு கம்ப்ளீட் ஐடியாவையும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 45 நார்மலாக, ஆனால் இந்த டைம் எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுது அப்படின்னா 50 கொஷின்ஸ் வரப்போகுது. சரியா, இந்த 45 வந்து 35 வந்து, ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 35 கொஷின் வந்து கம்பல்சரி, அதில் 15 கொஷினில் வந்து 10 வந்து ஆப்ஷன். சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னா, நீட்டில் 50 கொஷின்ஸ் எடுக்க போகிறாங்க. சரியா, ஃபஸ்ட் விஷயம். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற யூனிட்ஸ் வந்து மொத்தமாகவே கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ யூனிட்டு, 30 யூனிட் தான் இருக்குது. கரெக்டாக, அப்போது 50 கொஷினை ஃப்ரேம் பண்ணணும், இருக்கிறது எவ்வளோ யூனிட்டு, 30 யூனிட். சரியா, அப்போ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஒரு ஒரு யூனிட்டில் ஒரு ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டால் கூட 30 யூனிட்டில் மேக்ஸிமமாக 30 கொஷின் எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்கணும், 20 கொஷின்ஸ் எடுக்கணும். சரியா, அப்போ இந்த 20 கொஷின் திருப்பி ரிப்பீட்டடாக தான் எடுக்கணும், அதாவது எடுத்த யூனிட்ஸில் எடுக்க வேண்டியது இருக்கும். இல்லைனா வந்து சில அன்இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் நம்ம நினைப்போம், அந்த யூனிட்லேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு லெசன்லேருந்து ஃபஸ்ட்டு கொஷின் எடுக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ரெண்டாவது கொஷின் கட்டாக என்னவாக இருக்கலாம், டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு ஒரு லெசனையும் படிக்கும்போது ஈஸியான விஷயங்களையும் படிச்சுக்கணும், அட் த சேம் டைம் டிஃபிகல்ட்டியான விஷயங்களையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ 20 கொஷின் எடுக்கணும், அப்போ 20 கொஷின் எதுலேருந்து எடுக்க முடியும், அப்போ எடுத்த யூனிட்லேருந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அப்போது கொஷின்ஸ் ஒரு கொஷின் ஈஸியாக இருந்தால் இன்னொரு கொஷின் கட்டாக என்ன ஆகும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா, ரைட். இது வந்து ஒரு விஷயம். அடுத்து ஒருவேளை ரெண்டு கொஷினுமே ஈஸியாக எடுத்தாலுமே கூட பேலன்ஸ் இருக்கிற 15 இருக்குதுல்ல, அந்த 15 ஈஸியாக எடுத்துடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ 15 ஈஸியாக இருந்தால் என்ன அர்த்தம், உங்களால் 10 மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். சரியா, ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது, எல்லா யூனிட்டையும் படிக்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இதிலே தெளிவாக தெரிஞ்சு போச்சு, கட்டாயம் 30 யூனிட்லேருந்து கொஷின்ஸ் எடுத்து ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 2018 முன்னாடி வரைக்கும் என்சிஆர்டி வந்து கொஷின் எடுத்துகிட்டு இருந்தது, இப்போது 2019 என்டிஏ வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கொஷின் எடுக்குது. கொஷின் ஆக்சுவலாக ஈஸியாக தான் எடுக்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2016, 2017, 2018 இந்த மூணுமே பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டி கொஷின் எடுத்த இயர்ஸ். 2019, 2018, 19, 20 வந்து என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எடுத்த கொஷின்ஸ். இதில் பார்த்தோன்னா தெரியும், இப்போ பாலிமர் பாருங்களேன், 2016 பாலிமர்லேருந்து ஒரு கொஷின் வந்துருச்சுன்னா, கெமிஸ்ட்ரியில் எவ்ரிடே லைஃப், ஹைட்ரஜன் காம்பவுண்ட், இந்த ரெண்டு லெசன்லேருந்து கொஷின் வரவே வரல. அதேமாதிரி 2017 எடுத்துக்கிட்டோம்னா பாலிமர்லேருந்து வரல, கெமிஸ்ட்ரியின் எவ்ரிடே லைஃப்லேருந்து வந்திருக்கு, அட் த சேம் டைம் ஹைட்ரஜன்லேருந்து வரல. அதாவது அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு யூனிட் எடுத்துட்டால் மற்ற ரெண்டு யூனிட்டை விட்டுறாங்க. நான் சொல்ல வரது புரிஞ்சுக்க முடியுதா? ஆனால் இப்போ என்டிஏ வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எல்லா யூனிட்லேருந்தையும் கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆப்ஷனல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 30 யூனிட்டையும் தரவாக படிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியாவது 30 யூனிட்டையும் நம்ம கட்டாயம் புரட்டி ஆகணும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு ஒரு யூனிட்டையும் படிக்கும்போது ஈச் யூனிட், அதாவது முக்கியமான யூனிட்ஸ் எந்த யூனிட்டாக இருந்தாலும் அதை படிக்கும்போது நீங்கள் அதை ரெண்டு பேட்டர்னில் பிரித்து படிக்கணும். ஒன்று வந்து ஈஸியாக கேட்டால் எப்படி கொஷின்ஸ் வரலாம், டிஃபிகல்ட்டாக கேட்டால் எப்படி கொஷின் வரலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே படிக்கணும் ஒரு ஒரு யூனிட்டையும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒருவேளை 15 கொஷினில் வந்து டஃப் இருந்தது, 35 ஈஸியாக வந்ததுன்னா உங்கள் லக்கு. இல்லை 15 ஈஸியாக இருந்து மிச்சம் இருக்கிற 35 டஃப் லெவல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இவ்வளோ தான் அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம். ஸோ அதனால் என்னென்னா, பயப்பட வேணாம், ஆப்ஷனல் இஸ் எ பெட்டர், பெஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் நீங்கள் படிக்கும்போது ஈஸியானத்தையும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் கஷ்டமாகவும் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.